உலகத்தினுடைய முதல் இசை நம்ம சொல்லுவோம் ஃப்ளூட்டு தான். ஃப்ளூட்டை ஒரு மையமாக வச்சுங்க. டைட்டானிக் சிப்பானி, கம்ப்யூட்டர் சிப்பானி, ஐஓஎஸ் ஆப்பானி, 2-in-1 ஜப்பான் சோனி, 2-வீலரில் ஸ்கூட்டர் சர்வீஸ் அண்ணி. சித்ரா வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு எதுவுமே ஒத்துழைக்கல, ஒத்துழைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த ஒரு வருத்தம் தான், எனக்கு சின்ன மனக்குறத்தம், எனக்கு வந்து வார்த்தைகள் முக்கியம். திடீர்னு ஒரு நாள் ஒரு வாய்ஸ் நோட், அதுதான் இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு காரணம். கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு வாய்ஸ் நோட் வந்துச்சு. சுச்சி சுச்சி சுச்சி, எனக்கு கம் பேக்கு இப்போ வர்றாங்க சுச்சி, நல்லா நீங்கள் பண்ணாதீங்க சார், உங்கள் காலில் விழுகிறேன் சார். அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் காலில் விழுகிற எனக்கு தாய்மார்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அறுவடை பண்ண நினைக்காதீங்க. நாங்கள் நெகட்டிவாக பேசலாம் போடுறாங்க சார், நான் நல்லபடியாக உங்களை பற்றி பேசுனா எடிட்டில் தூக்கிட்டாங்க பாருங்க சார். என்ன பண்ணுறது, நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கேட்டது, ஆனால் நீங்கள் எதுக்கு பேசுனீங்கன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணேன் சார். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அஜித் சார்கிட்ட போய் பார்த்து சொல்லிட்டு வந்தேன், எனக்கு எப்போ டேட் கொடுப்பீங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டேன். அப்போ அவர் வந்து சொன்னார், கொஞ்சம் அவசரப்படாதீங்க இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இதாகிட்டு, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபயராக இருக்குங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னாரு. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வந்துட்டேன். நான் சத்யர் செல்வா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது கண்டா படத்தோட மியூசிக் டைரக்டர் சக்தி ஆர் செல்வா சார். ஸோ கண்டா படத்தில் உங்களோட பாடல்கள்லாம் நல்லா இருந்தது சார். ஸோ நல்லா ஹிட் சாங்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ அந்த தருணங்கள் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார். ஏன்னா புது சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணேன், மாலதி, முகேஷ் சார், பென்னி, ஹரிச்சரன், அவங்களுடையெல்லாம் அதை ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஃபஸ்ட்டு மூவி எல்லாமே பெரிய சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணேன், அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணிருக்கீங்க? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன் சார். வந்தவுடனே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கேப் விட்டுட்டால் சினிமா வந்து மறந்துடும், அதனால் வந்து கொஞ்சம் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ திடீர்னு இந்த சன்னி சன்னி பாட்டு உருவானதுக்கான காரணம் என்ன? நான் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் சார், இல்லாட்டி சினிமா மறந்துடுங்கிற ஒரு பயம் இருந்துச்சு, அதனால் வந்து நான் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக அந்த சாங் ஒன்று பண்ணுறேன். அந்த வரிகள் எழுதின தருணம் எப்படி இருந்தது சார்? வரிகள் எனக்கு, நான் ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் கவிஞர் கிடையாது சார். அப்பப்போ நான் டம்மி வெட்டிங் போடுவேன், என் மூவிக்கெல்லாம் நான் டம்மி வெட்டிங் போடுவேன். இதில் வந்து நான் ஃபுல்லாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் சார். இதில் சுசித்ராவை பாட வச்சிருந்ததுக்கான காரணம்? சுசித்ரா கூட நான் ஏற்கனவே கந்தாங்கிற மூவியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என் மூவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பொண்ணு, நல்ல டேலண்டான பொண்ணு அவங்க, அதனால் அவங்களே வச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை அப்படின்னு நினச்சி நான் அது பண்ணலாம் சார். ஸோ அவங்க வந்து ஒரு அவங்களோட சாங்ஸ்லாம் வந்து ரேப் ஃபார்மேட்டில் மோஸ்ட்லி இருக்கும்ல? ஆமாம். ஸோ இந்த இதுவும் அது மாதிரி இருக்குங்கிறதுக்காக அவங்க சூஸ் பண்ணிங்களா? இல்லை சார், ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி பொண்ணு ஒருத்தி இருக்கா, ஒரு குட்டி பொண்ணு, 10th படிக்கிறா, அவளுக்கு ஒரு பண்ணவும் அவ்வளோ ரொம்ப ஓரளவு பாடுவாள். அப்போ ஒரு பிரச்சனையெல்லாம் பண்ணோம்ல, சின்ன சின்ன இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, பவதரணி, ரோகிணி, இந்த மாதிரி ஒவ்வொரு வேடிங்காக இருக்கும், அதை வச்சு அவளுக்கு ட்ரெயின் பண்ணி பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த கொஞ்சம் இடையில பல் வந்து கிளிப் மாட்டிட்டான், சரி மாட்டிட்டு பாடுவான்னு பார்த்து அவனால் பாட முடியல. சரி ப்ரொஃபஷனலாக பண்ணலாம்னு சொன்னோன்னே 4th வந்தவங்க சுசி தான் எனக்கு 4th வந்தாங்க. உடனே அப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ண மும்பை போயிட்டாங்க. அப்புறம் வெயிட் பண்ணேன், அப்புறம் வெயிட் பண்ண அவங்க மும்பையிலேருந்து வர வச்சு இங்கே ரெக்கார்ட் பண்ணேன். இந்த சாங் கம்போசிஷன் ஏதாவது புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? புது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை சார், லைவ் எடுத்தோம், நிறைய லைவ் எடுத்தோம். ஃப்ளூட்டு வந்து இந்த சாங் பார்த்தீங்களா, இது வரைக்கும் நீங்கள் மற்றது கேட்காம இப்போ நான் பண்ணுறேன் காட்டி சொல்கிறேன்ல, உலகத்தினுடைய முதல் இசை நம்ம சொல்லுவோம் ஃப்ளூட்டு தான். அந்த காற்றுல வந்து மூங்கிலில் பட்டு வந்துச்சுன்னா ஃப்ளூட்டை ஒரு மையமாக வச்சுட்டேன். இந்த சாங் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டோட ஆதிக்கம் இருக்கும். ஆனால் கர்நாடிக், வெஸ்டர்ன், ஹிந்துஸ்தானி, மற்ற எல்லாவுடைய டச்சும் இருக்கும். ஒரு ஃபியூசனாக பண்ணியிருக்கேன், அது கேட்டால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ராஜா சாருடைய இன்னும் கம்பேர் பண்ணக்கூடாது, ராஜா சாரோட மெலடி கேட்டுட்டு கொஞ்சம் நல்ல நல்ல அப்படியே சவுண்டில் கேட்டப்பட்டிருக்கோம். அந்த அந்த எஃபெக்ட் நீங்கள் நல்ல ஒரு ஹெட்ஃபோனில் கேட்குறப்ப என்னுடைய உழைப்பு வந்து உங்களுக்கு தெரியும். பவதாரணி, விஜய் ஆண்டனி, அந்த மாதிரி வரிகளில் வச்சுருக்கீங்க. பவதாரணி வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? சார் எனக்கு சில நீன்னு முடிகிற மாதிரி அந்த வரிகள் செட் ஆகிடுச்சு. டைட்டானிக் சிப்பானி, கம்ப்யூட்டர் சிப்பானி, ஐஓஎஸ் ஆப்பானி, ஆப்பிளோட ஆப், கியூன் தேனி, ராணி தேனி, 2-in-1 ஜப்பான் சோனி, 2-வீலரில் ஸ்கூட்டர் சர்வீஸ் அண்ணி. பாடுற குரலில் நீ பவதாரிணி, ஓடுற ரிவரில் நீ தாமிரபரணி. சரணம் பாடுற குரலில் நீ பவதாரிணி, ஓடுற ரிவரில் நீ தாமிரபரணி,
அண்ணனை கட்டிக்கிட்ட நீ மதனி, ஹார்மோனியம் கற்றுக்கிட்டா சரிகம பதனி, ஆகாசவாணி ஆகாத போனி, வெல்விட்டு மேனி வெட்கத்தில் நானி, உங்கள் அண்ணனை எண்ணி பயத்தில் ஜன்னி. அடுத்து சொல்லலாம், சினிமா நட்சத்திரம் விஜயாண்டனி, உன்னோட நட்சத்திரம் ரோஹிணி, வானொலி கொடுத்தது மார்கனி, ஆளினால் கொடுப்பது அந்த அம்பானி, கூலுக்கு இளநி, பக்திக்கு பழனி, ஸ்டைலுக்கு ரஜினி, முயற்சிக்கு கஜினி, பீத்தோவான் சிம்பனி, நான் தாரன் கம்பெனி. இந்த மாதிரி நீ நீ நீனு முடிகிற மாதிரி அதை வச்சு சும்மா அப்படி ஒரு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். நீங்கிறப்ப நீ நீ நீனு வைக்கலாம், அது எல்லாம் வேடிங் வந்துச்சு. ஸோ உங்கள் டெக்னீஷியன்ஸ் இந்த சாங்கில் ஒர்க் பண்ணவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சுசி மேடம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். என்னுடைய குருநாதருடைய ஃப்ரெண்டு, எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு பெருமை சார். நாதன் சார்னு சொல்லிட்டு எல்லா மிஸ்ஸஸுக்கும் அவர் வாசிக்கிறார், ஃப்ளூட் வாசிக்கிறார். அவரை கொஞ்சம் கௌரவப்படுத்தியிருக்கேன். இந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஸ்டார்டிங்லேயே அவரை தான் வச்சுருக்கேன். என் குருநாதருடைய ஒரு ஃப்ரெண்டு அவர், அவர் வந்து எனக்கு ஃப்ளூட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேசிக்குங்கிறப்ப அவர்கிட்ட பண்ணி இந்த மாதிரி வேணும்னு கேட்டு ஸ்பெஷலாக பண்ணலாம் சார். அதுவும் ஸோ இது ப்ரொடியூசர்ஸ் யார் சார் இந்த சாங் கம்போஸ் பண்ணுறேன்? மிஸ்ஸஸ் சார், என் மிஸ்ஸஸ் சார். அவங்க எந்தளவு சப்போர்ட் பண்ணாங்க? இந்த ஐயோ, அவங்க இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது சார். அவங்க தான் வந்து நான் ரொம்ப உடம்பு சரியில்லை, கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக வீட்டோடு இருக்கேன். வெளியில் போய் வீட்டுக்குள்ளேயே நடப்பேன், மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. அவங்க தான் வந்து சினிமா உங்களை மறந்துடும், ஏன்னா வீட்டுக்குள்ளே டியூன் போட்டே இருப்பேன், சினிமா உங்களை மறந்துடும், நீங்கள் வந்து உள்ள ஏதாச்சும் பண்ணுங்க சார். அவங்க சப்போர்ட்லாம் இது எல்லாமே சார், இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. இது வந்து பெருமைக்காக உள்ள சொல்ல, உண்மை நிஜம் அது. ஏன்னா யூஸ்வலாக எவ்வளோ கேப் இருக்குன்னா ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஐயோ சார், போதும் விட்டுருங்க, விட்டுட்டு வேறு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை உண்மை, அதெல்லாம் கிடையாது. ஐயோ, நான் ஏதாச்சும் நாய்த்தில் நான் சிவில் முடிச்சிருக்கேன் சார். நான் போனாலும் கூட, ஏன்னா மிஸ்ஸஸே ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சீனியர் பர்ச்சேஸ் மேனேஜர் இருக்காங்க. இப்போ நானே வந்து அங்கே நான் போகிறேன், எனக்கு ஏதாவது ஜாப்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சார், இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க, சுஜித்ரா வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு எதுவுமே ஒத்துழைக்கல, ஒத்துழைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்க. பே பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க, இதனால் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல? பண்ணலை சார். அவங்க எனக்கு அந்த ஒரு வருத்தம் தான், அவங்க எனக்கு ப்ரொமோ பண்ணாங்க. ஆக்சுவலாக ரெக்கார்டிங் முடிஞ்சோடனே நான் எதுவுமே சொல்லாமையே, அதெல்லாம் ஒரு பெரிய மனசு தான் அவங்களுக்கு. நான் ஒன்றுமே சொல்லலை சார், நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோ பண்ணி கொடுக்குறேன், அதை ஷூட் பண்ணிங்க, நீங்கள் சாங் ரிலீஸ் பண்ணுறப்ப யூடியூப்புக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. எனக்கே வந்து அது கூச்சமாக நினைக்கிற அளவுக்கு பேசினாங்க. இந்த மாதிரி இருக்குது, ஹாரிஸ் ஜெயராஜ் பேட்டரில் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிங்க வர, இந்தியன் ப்ரொடியூசர்ஸு டைரக்டர் கவனிங்க, அப்படிப்பட்ட டேலண்டான ஆளுன்னு சொல்லி ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணி வீடியோ கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு அதுலையெல்லாம் எந்த குறையும் வைக்கல சார். அவங்க எனக்கு சின்ன மனக்குறத்தும், எனக்கு வந்து வார்த்தைகள் முக்கியம். நான் நீங்கள் பறக்கிறப்ப எனக்கு மரியாதை வந்து, நான் தன்மானம் உள்ளவன், எனக்கு என்னை மரியாதை கொடுக்கணும்னு பார்ப்பேன். நான் மரியாதை மாலை போட்டெல்லாம் வேணாம், வாங்க போங்கன்னு வேணும். திடீர்னு ஒரு நாள் ஒரு வாய்ஸ் நோட், அதுதான் சார் இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு காரணம். போட்டு சுச்சி சுச்சி சுச்சின்னு நீங்கள் வந்து சார், அதுக்கு முன்னால் என்ன மேடம் தான் கூப்பிடுவேன், அதே தான் கூப்பிடுவோம். இப்போ வரைக்கும் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல், அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு வாய்ஸ் நோட் வந்துச்சு. அது இருக்குது, இப்போ கிட்ட இருக்குது, அது தேவையில்லை. சுச்சி சுச்சி சுச்சின்னு கம்பேக்கு இப்போது வர்றாங்க, சுச்சின்னெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க சார், உங்கள் காலில் விழுகிறேன் சார். அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் காலில் விழுகிறேன், எனக்கு தாய்மார்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அறுவடை பண்ண நினைக்காதீங்க. நாங்கள் சார் அதுக்கு முன்னாடி எனக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, டெய்லி என் கூட பேசுவாங்க. காலையில் இருந்துச்சு என்னுடைய வெளியூர் சார், நீங்கள் தான் சார் இப்படி பண்ணலாமா அதை பண்ணலாமா, ஒரு வீடு நான் பண்ணியிருக்கேன் அதை காலி பண்ணிவிட்டேன், இங்கே போகிறேன், நான் ஒரு ஜாபுக்கு போகிறேன், எல்லாமே பேசக்கூடிய அவங்க. திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் என்ன நினச்சோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் மெசேஜ் போட்டுவிட்டாங்க, சாக் ஆகிட்டேன். எனக்கு மரியாதை முக்கியம் சார், எங்கே போனாலும் என் தொழிலுக்கும் எனக்கும் உண்டான மரியாதை வேணும். அதை அவன் இப்படி சொன்ன உடனே ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அப்போவே நான் நினச்சிட்டேன், அவங்க பண்ண ப்ரொமோஷனை போய் போட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டு அந்த பெயிண்டை தூக்கி வச்சுட்டேன். வேணாம், நம்ம ஓனாக பண்ணலாம், எவ்வளவோ இது வரைக்கும் கஷ்டப்பட்டாச்சு, இனி நம்ம ஓனாக பண்ணலாம், வர்றது வரட்டும், அவங்க சொல்லி எனக்கு ஒரு வியூவர்ஸ் கூட வர வேணான்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். ஸோ உங்கள் மேலே எதாவது நடவடிக்கை அது மாதிரி எதுவும் இல்லை, அப்படியே விட்டுறலான்னு இருக்கீங்க? இல்லை சார், என்ன சார் நடவடிக்கை? ஏன்னா அவங்க மனசு வச்சு பண்ணணும். நான் எனக்கு என்ன ஒரு க்வெஸ்சன்னா, என்னென்னமோ அவங்க பண்ணுறாங்க, அது அவங்க பர்சனல் தான், சாரி இதுதான் நான் சொல்லிக்கிறேன். யார் யாரை பற்றியோ பேசுகிறாங்க, அவங்க வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க, அதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுனா என்ன சார் இருக்கு, நீங்களே சொல்லுங்கள். யார் யாரை பற்றியோ என்னென்னமோ பேசுகிறீங்க, ஒரு இந்த சாங் நல்லாயிருக்கு நீங்கள் பாருங்கள், இதை பற்றி ப்ரொமோவில் சொன்னீங்கல்ல,
நீங்கள் தானே சொன்னீங்க, அதை கொஞ்சம் வெளியில் சொல்லுங்கள், உங்கள் பேஜில் ஏதாச்சும் டேக் பண்ணுங்கள். எதுவுமே இல்லை, நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து கரெக்டாக அந்த வேடிங் வந்து கரெக்டாகிடுச்சு சார். அதனால் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன். சாங் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணாங்க சார். என்னன்னு தெரியல, இந்த டைம் வந்தப்போ எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க ரொம்ப என் மேலே இன்னும் அஃபெக்ஷனாக இருந்தாங்க. சார் நான் வந்து உங்கள் ஒரு சேனல் பேரை சொல்லி அந்த சேனலில் வந்து உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனீங்க, அதையும் கூட நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ ஏற்பட்ட டேலண்ட் உள்ளவங்க சார், ஐயோ நமக்கு சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, டேலண்ட் உள்ளவங்க இவ்வளவு பண்பான ஆள் வந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்லாம் பேசியிருக்கேன், நாளைக்கு பாருங்கள் சார் நான் சொல்கிறேன். நாங்கள் அப்புறம் நெக்ஸ்ட் டே சொல்லுங்கள் சார், நான் இப்போ வந்து ஒரு வேறு ஒருத்தரை பற்றி அப்போ அந்த இது தான் வைரமுத்து சாருடைய இஷ்யூ, அதை பேசுனேன், நெகட்டிவாக பேசுனா போடுறாங்க சார், நான் நல்லபடியாக உங்களை பற்றி பேசுனேன் எடிட்டில் தூக்கிட்டாங்க, பாருங்கள் சார் என்ன பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கேட்டது, ஏன்னா நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கன்னு. உங்கள் மனசில் என் மேலே ஒரு மரியாதை இருக்கா, எவங்கனாக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது, அது போதும், வெளியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அது அவங்களுக்கும் தெரியும் சார். இப்போ சமீப காலமாக வந்து இசை ப்ரொடியூசருக்கு சொந்தமாக இல்லை மியூசிக் டைரக்டருக்கு சொந்தமான ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? கருத்துன்னு சொல்ல விரும்பல சார், அது பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கு தான் சார் சொந்தம், நான் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணுறேன் இல்லை, யாருக்கு எதுவும் கஷ்டம் நஷ்டம் இருந்தால் கூட நான் உண்மையாக பேசுவேன். எனக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க, அந்த பேமெண்ட்டுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு சாப்பிட்றது எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ப்ரொடியூசருக்கு கொடுக்கறது நானாக தான் அதை பண்ணுவேன் சார். ஆனால் உள்ளுக்குள்ளே போகிறப்ப எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கு. நான் வந்து இப்போ நான் வெளியில் இருக்கேன், ஒரு மூவி பண்ணிவிட்டு ஒரு ஆல்பம் பண்ணிகிட்ருக்கேன், உள்ளுக்குள்ளே போகிறப்ப அதோடைய உள் விஷயங்கள் எனக்கு தெரியலாம், இந்த கருத்தும் கூட மாறலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசருக்கு போடுறது நியாயம்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்பளம் ஒன்று கொடுக்குறப்ப திருப்பி நம்ம கேட்குறது நாகரிகம். ஆமாம் சார், ஆமாம் ஆமாம், இன்னும் சம்பளம் வாங்காமல் கேட்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், நமக்கு கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க, கார் பேட்டா டிரைவர் பேட்டா எல்லாம் நமக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. வந்துட்டு போகிற வரைக்கும் எல்லாம் அவங்கள பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அது எனக்கு உடன்பாடு இல்லை சார். அதேமாதிரி பாடகர்கள் வெளியே போய் இந்த பாட்டை பாடுறப்ப அதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி மியூசிக் டைரக்டர்ஸும் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது ப்ரொடியூசருக்கு தான் உரிமை, மியூசிக் டைரக்டரும் இதை பற்றி கேட்குறாங்க. இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க சார், பாடகர்கள் போய் பாடி அதை வச்சு காசு சம்பாதிக்கிறது? ஆமாம் சார், எனக்கு அதை பற்றி கரெக்டான ஒரு ஐடியாவை எனக்கு சொல்ல தெரியல சார், உணர்வு இருக்குது, அது வார்த்தைகள் வந்து எனக்கு வெளிப்பட தெரியல. ஏன்னா ஒருத்தர் எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வேணால் கேட்கலாம், எனக்கு இவ்வளோ இருக்குங்களே, நான் இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கேட்கலாம் சார், நான் கஷ்டமாக இருக்கேன் எனக்கு ஒரு கொடுங்க. இப்போ நான் உங்களுக்கெல்லாம் இப்போ சாங் பண்ணனா இன்னொன்று பிரபஞ்சம் அது பண்ணும், அந்த விஷயத்தை பண்ணும், உனக்கு கொடுக்கும், நீ கஷ்டப்படுறப்ப பிரபஞ்சம் அது கொடுக்கும். அந்த கஷ்டப்படுறப்ப அவங்க பார்த்துட்டு இருந்தால் அதுவும் தப்பு. அதனால் உள்ளே வந்து உள்ளே போய் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் பேசுறது அது கொஞ்சம் அநாகரிகம்னு கருதும், அதனால் பதில் எனக்கு கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. அதேமாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தயாரித்த நான்முறையீடுதான் அந்த படத்தோட கிளிப்பிங்ஸ் வந்து நயன்தாரா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் மேல்முறையீடு செஞ்சுருக்காரு, அதை பற்றி நீ இன்னும் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், நினைக்கிறது இல்லை சார், நான் அவங்க பர்சனலாக தான் சார் பார்க்குறேன், அவங்க பர்சனலாக தான் பார்க்குறேன், அது உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் வெளியே உண்டான செய்தி செவிவழி செய்தி மட்டுமே வச்சுட்டு நான் முடிவு பண்ணுறேன், அது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள என்னவோ இவங்களுக்கு என்னவோ என்ன பிரச்சனையோ தெரியாது, தெரியாத எனக்கு அதனால தான் வந்து அவங்க சுசி மேலேயே வந்து சின்ன வருவாங்க. ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாங்கன்னா அதை அப்படியே விட்டணும், அதை விட்டால் அவர் கொஞ்ச நாள் அவங்களே சேர்த்துக்குவாங்க சார். ஒரு மூணாவது மனுஷன் உள்ள நுழைஞ்சாலும் அங்கே பிரச்சனை. இப்போ இங்கே அது நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாகரீகம் அப்படிங்கிற பேரில், இல்லை நாகரீகம் இல்லைங்கிற பேரில் ஏதோ ஒன்று நடக்குது. அது ஒரு விஷயம் நடந்துச்சுனா விழுந்துக்கணும். பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்குறது வேறு, ஏன்னா பத்திரிகைக்காரங்கக்கிட்ட வந்து டிவர்ஸுக்காக வந்து சொல்கிறாங்க, அப்போ அவங்க கேள்வி கேட்பாங்க, நியாயம் இருக்குது. ஒரு தனிப்பட்ட மூன்றாவது மனிதனாக நான் இருந்து வெளியில் அந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறேன் சார். நான் தப்புன்னு நினைக்கிறேன், விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்போ நானே வந்து சுசித்ரா உங்களை பற்றி நான் மேடத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, அந்த வேடிங் ஹர்ட்டு நீங்கள் நல்லா நினைக்கணும். இந்த உலகத்தில் எல்லாருமே மதிக்கத்தவங்க தான். நான் இதுக்கு வரைக்கும் சார் சுகி பாய் வந்து என் வீட்டுக்கு வந்தாலும் கூட வர்றதுக்கு முன்னாடி கதவை திறந்து வச்சுருப்பேன், அவருடைய டயத்தை வந்து நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன் சார். சுசித்ரா மேலே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க, அப்படி இருக்கப்போ அவங்கள தேர்ந்தெடுத்துருக்கான காரணம் என்ன சார்? சார் எனக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது சார், நான் வந்து அவங்கள வந்து அவங்க டேலண்ட்டை மட்டும் தான் பார்த்தேன். இப்போவும் சொல்கிறேன், இவ்வளோ விஷயங்களையும் நான் அவங்கள ஒரு வார்த்தை திட்டலை, இங்கே நல்லா எல்லா இதுலையும் நான் பேசியிருக்கேன், ஒரு வார்த்தை நான் அவங்கள திட்டலை. நான் என்னைய அந்த வருத்தம் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு.
சுசி சுசி சு உங்கள் காலில் விழுகிற அப்படின்னு அப்படி என்ன நான் பண்ணினேங்கிற நான் உண்மையாக உள்ளவர் தான் சார் கோவம் வரும். சும்மா பேசிட்டு போயிடலாம், உண்மையாக இருக்க எனக்கு கோவம் வருது அப்படி சொல் காலில் விழுகிறாங்கன்னா அவங்க என் காலில் விழுகுன்னா என்ன சார் அவசியம் இருக்குது, தேவையில்லை. அதுக்கு தண்டனை நான் எனக்கு தான் கொடுத்துருக்கேன். அவங்க பண்ண ப்ரொமோட்டை இன்றைக்கி நான் மறுபடியும் போட்டு கம்ச்சி பொங்கட்டியே சார் எனக்கு அதை அவங்க பண்ணியிருக்காங்கன்னு கொடுக்குறதுக்கு எத்தனை நேரம் ஆகும், இன்னும் நாலு பேர் வந்து என்னை பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு தேவையில்லை, நான் தன்மானம் மிக்கவன். என்னை பற்றி ஒரு வார்த்தை பேசிட்டீங்கல்ல, அது டோனெல்லாம் உயர்த்தக்கூடாது சார். நானும் இன்னொருத்தரை பார்த்து உயர்த்தக்கூடாது, அவங்களும் என்னை பார்த்து உயர்த்தக்கூடாது. அதுக்கு நான் வந்து எனக்கு கொடுத்த தண்டனையாக தான் நான் பார்க்கறேன். அதுக்கப்புறம் ஏதாவது படங்களுக்கு எதுவும் ட்ரை இல்லை சார், நான் ஒரு விஷயம் பண்ணேன் அது தப்பாக ரைட்டான்னு எனக்கே தெரியல. ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணேன் சார், அது வந்து முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி அஜித் சார்கிட்ட போய் பார்த்து சொல்லிட்டு வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் சுசித்ரா மேடத்தை, அவங்கள சொல்கிறதுக்கு எனக்கு விமர்சனமே இல்லை, எனக்கு உரிமையே இல்லை. அவர் வந்து என்னை வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினார் அஜித் சார். நான் வந்து அவசரப்படம் துருன்னு இருப்பேன், வயசு வேறு, எனக்கு எப்போ டேட் கொடுப்பீங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டேன். கதை பிடிச்சிருந்துச்சு அவருக்கு சொன்னோன்னா. அப்போ அவர் வந்து சொன்னார், கொஞ்சம் அவசரப்படாதீங்க இருங்க சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இதாகிட்டு நீங்கள் ரொம்ப இதாக ரொம்ப ஃபயராக இருக்கீங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னாரு. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வந்துட்டேன். அந்த ஸ்கிரிப்ட் விஷயமாகவே என்ன பண்ணேன், அடுத்தடுத்து காலங்கள் போக போக அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்டை மாற்றினேன் சார். நான் சும்மா இருக்க மாட்டேன், வீட்டில் இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் நான் வீட்டில் இருந்தேன் இல்லைங்களா, அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கணும்னா அப்படி அப்படி ஒரு பொக்கி செம்மர் இருக்குது சார். நான் அதை டைரெக்ஷன் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு தெரியுது நான் பெரிய அளவு நான் வெளியில் மூவெல்லாம் என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது டைரெக்ஷனாக உங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ பெரிய அத்தனை வேலையும் எடுத்து போட்டு பண்ணாது முடியாதுங்காட்டி ஒரு நல்ல ஒரு ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிறேன், அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் மியூசிக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் அங்கே இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணேன் சார். அந்த மியூசிக் ஒரு ஏன்னா நானே ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த பிளேஸ்மெண்ட் நானே வச்சுருக்கேன், அது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. சார் உங்களுக்கு இசையில் யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன்? இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ராஜா சார் தான். அவர் வந்து அவர் சார் குரு, மானசீக குரு, தெய்வம், அது என்ன வேணாலும் சொல்லலாம் சார். அவர் வேறு சார், எனக்கு ராஜா சாரை பிடிக்குங்கிறங்காட்டியும் எனக்கு தனுஷ் சாரை பிடிக்கும். ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து ராஜா சார் சொல்லியிருப்பார், தனுஷ் அப்படிம்பார், அவர் இன்றைக்கி எவ்வளோ எங்கே ரேஞ்சு போயிட்டார் சார் அப்படின்னு பெண்டா கூட அவங்க பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அதை பார்த்தோன்னு அப்படி ஃபுல்லாகிடுச்சு சார். ஏன்னா நம்ம குரு மேலே வந்து இவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுக்கிறாங்க அப்படின்னு. அது ஒன்று அப்புறம் டிஎஸ்பி, மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி, அவரும் அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறாரு, ராஜா சார் இப்படிங்கிறாரு, அப்படி பவ்யமாக நிற்கிறாரு சார். எனக்கு என் குருநாதரை அது மானசீக குரு அவர் தான், அவரை வந்து யார் மதிக்கிறாங்களோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், உண்மையிலே தான். ஸோ அவரோட பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் பிடிச்ச சார் ஒன்றா ரெண்டா சார், அதாவது இப்போ நம்ம பிடிச்ச பாடலாம் செண்டல் வந்து தீண்டும் போது சொல்லலாம், தென்றல் வந்து தீண்டும் போது என்ன, அது இப்படி சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு சாங்லையும் பாருங்க, ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்க அதில் சொல்லுவேன், அதில் உங்களுக்கு பிடிக்காத சாங் ஏதாச்சும் அட்டாச்சு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க. அதில் ஒரு விஷயம் வச்சுருப்பார் சார், ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுவார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.